ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வீடு வாங்க போகிறோம் இல்லை ஒரு லேண்டு வாங்க போகிறோம் அப்படின்னா எந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் முன்ன இருந்ததோ இப்போ அதை விட 2 மடங்கு, ஏன் 5 மடங்கு அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் பற்றின கட்டண விவரம் உயர்வு, இந்த ஒரு தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். பத்திர பதிவு அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு முறை வந்து சனிக்கிழமை, கடந்த சனிக்கிழமையிலேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு வருடமும் வருவாய் வந்து இந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு அப்படின்னு காமிக்கக்கூடிய துறைகள்ல இந்த பத்திரப்பதிவு துறையும் ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, எந்த மாதிரியான கட்டணங்கள் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல் விஷயம் ரசீது, அதாவது இப்போ நம்ம போய் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறோம், அந்த கடனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ரசீது தேவைப்படும் இல்லையா. நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு நாலு பின்ன கேட்பாங்க. ஏதாவது ஒரு சிக்கல் வந்தது அப்படின்னா அதுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த ஒரு பர்டிகுலர் ரசீது, கடன் வாங்கிட்டேன் அதை செட்டில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ரசீதை எடுத்து கொடுக்கறதுக்கு ஆன்லைனில் 20 ரூபா வந்து சார்ஜஸ் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ 10 மடங்கு அதிகம் பண்ணி 200 ரூபா சார்ஜஸ் வாங்குறாங்க. 20 ரூபாயில் இருந்தது பழைய கட்டணம், அதாவது 20 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது இந்த 20 ரூபா கட்டணம் இப்போ 200 ரூபாயாக மாறியிருக்கு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் ரிலேஷனுக்கு இப்போ நான் ஒரு சொத்து கொடுக்குறேன், என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளோ இல்லை அக்கா தங்கச்சிகளோ யாரோ ஒருத்தர், ஆனால் அவங்க ரத்த முறையாக இருக்கணும், பெரியப்பா மக்கள் சித்தம்மா மக்கன்னு சொல்லி யாராவது ஒரு ரத்த சார்ந்தமான ஒரு உறவுகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சொத்து ரீதியாக ஒரு பாகம் பிரித்து கொடுக்கணும், இல்லை வந்து சொத்து சரிசமமாக நான் வாங்கணும், இல்லை எல்லா சொத்தையும் மொத்தமாக ஒருத்தருக்குன்னு சொல்லி எழுதி கொடுக்கணும் அப்படின்னு பாகங்கள் பிரிக்கிறோம் இல்லையா, அந்த குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே நடக்குது இல்லை பிளட் ரிலேஷன்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு சார்ஜஸ் இருந்திருக்கு, அது வந்து 4000 ரூபாய் தான். ஆனால் அந்த 4000 ரூபாவே 20 வருஷமாக நீடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 10000 ரூபாயாக அதை மாற்றிருக்காங்க. இந்த 10000 ரூபாய் கட்டணம் எதற்கு அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேப்பருடைய மதிப்பு வந்து 4000ல இருந்து 10000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. அடுத்த வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது ஆவணம், அதாவது பொதுவாக இப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு சொத்து இருக்கு, ஒரு வீடு, ஒரு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்து என்கிட்ட இருக்கு. என்னுடைய சொத்தை பவர் ஆஃப் அட்டானி கொடுத்து வேற ஒருவருக்கு, அதாவது வேற ஒரு தெரியாத ரத்த சம்பந்தம் இல்லாத ஒரு நபருக்கு நான் மாத்த போறேன், விற்க போறேன் அப்படின்னா 10000 ரூபாய் வந்து சார்ஜஸ் வச்சிருந்தாங்க கடந்த 20 வருஷமா. ஆனா இப்போ மார்க்கெட் வேல்யூ என்ன, அதாவது இப்போ என்னுடைய சொத்து கரண்ட்ல என்ன மதிப்புல இருக்கோ அதனுடைய டோட்டல் மதிப்பிலிருந்து 1% அவங்களுக்கு நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடு நான் வச்சுருக்கேன், அதை இன்னொருத்தருக்கு நான் பவர் ஆஃப் அட்டானி மாற்றி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த வீடோட வேல்யூ 1 கோடி, ஆனால் அது 1 கோடி இல்லாமல் அந்த பேப்பருக்காக மட்டும் நான் 1 லட்ச ரூபாய் வந்து சப்மிட் பண்ணணும். எப்படி 10000 ரூபாய் இருந்தது 1 லட்ச ரூபாய் 10 மடங்கு அதிகமாகி அந்த பேப்பருக்கான சார்ஜஸ் மட்டும் 1 லட்ச ரூபாய் மாறி இருக்கு. ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று தெரியும் நம்ம எல்லாருக்கும், ஸ்டாம்ப் சார்ஜஸ் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க, பல வருடமாக அந்த முறை இருக்கு. அந்த பர்டிகுலர் ஸ்டாம்ப் சார்ஜஸ் அப்படிங்கிறது முன்னாடி 25000 ரூபாய் அப்படின்னு சொல்லி இருந்தது. பத்திரம் பண்ணுறது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய காரியம், ஸ்டாம்ப் டியூட்டியெல்லாம் பயங்கரமாக இருக்கும்னு அப்போவே நம்ம சொல்லுவோம். அப்போ 25000 ரூபாவாக இருந்தது, இப்போ 15000 தான், ஜஸ்ட் 15000த்தை வந்து அதிகப்படுத்தி 40000 ரூபாய் பண்ணியிருக்காங்க ஸ்டாம்ப் டியூட்டி மட்டும். இப்போதைக்கு தனியாக நான் இண்டிவிஜுவலாக ஒரு பிளாட் வாங்குறேன், இண்டிவிஜுவலாக நான் போய் தனியாக ஒரு விஷயம், எனக்கு ஒரு லேண்டோ ஒரு பிளாட் மட்டும் வாங்குறேன் அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 200 ரூபாய் சார்ஜஸில் இருந்தது, இப்போ 1000 ரூபாய் அதனுடைய சார்ஜஸாக உயர்த்தப்பட்டிருக்கு. நம்ம ஒரு 10 பேர் இருக்கோம் அப்படின்னா 10 பேரில் நம்ம பழகிறவங்க ஆட்கள் வேற இருப்பாங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸ் மெட்டுன்னு சொல்லி தனித்தனியாக இருப்போம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு சார்ஜஸ் மாறுமா, அதுக்கு வேற வேற மாதிரி இருக்குமா? பிளட் ரிலேஷனாக இருக்காங்க, என்னோட தம்பி தான், என்னோட அக்கா தான், என்னோட வாரிசு, எங்கள் குடும்ப வாரிசு அப்படின்னா அதுக்கு தனியான சார்ஜஸ் இருக்குமா? லேண்டெல்லாம் ஒன்று தான், வீடெல்லாம் ஒன்று தான், ஆள் வேற, ரத்த சொந்தம் இல்லை அப்படிங்கிறதுக்காக கூட இப்போ வந்து சார்ஜஸ் எல்லாம் முன்ன பின்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம். ஆக மொத்தம் ஆன்லைனில் இந்த பேப்பரை பதிவு பண்ணுறதுக்கு, ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அரசாங்கமே அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட சார்ஜஸ் லிஸ்ட் வந்து இதுதான். இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, ஓவராலாக ஒரு சொத்து நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா அதில் பலவிதமான ஒரு கட்டணங்களை நீங்கள் செலுத்த போறீங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது.
இப்ப சாம்பிளுக்கு ஒருத்தர்கிட்ட நான் போய் என்னுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியை பத்தி டீட்டெயில் கேட்கறேன்னு வைங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாம் இதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த டாக்குமெண்ட் ரைட்டர் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அவருக்குன்னு ஒரு 5000 or 10000 அதுக்குள்ள அந்த மார்க்கெட் வேல்யூ, நம்ம என்ன வீடு வாங்குறோமா இல்லை காம்ப்ளெக்ஸ் வாங்குறோமா அப்பார்ட்மெண்ட் வாங்குறோமா அதை பொறுத்து வந்து அவங்க சார்ஜஸ் வாங்கிக்கிறாங்க, அந்த மார்க்கெட் வேல்யூ பொறுத்து. ஸோ அதுக்கு டாக்குமெண்ட் ரைட்டருக்குன்னு சொல்லி நான் ஒரு சார்ஜஸ் கொடுக்கணும். அதுக்கடுத்து அரசாங்கம் இப்படி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிற இந்த கம்பல்சரியான ஒரு சார்ஜஸை நான் பே பண்ணணும். ஒரு வீடோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு லேண்டோ நான் வாங்க போகிறேன் அப்படின்னா அதனுடைய மதிப்புக்கான ஒரு காசையும் நான் கொடுக்கணும். ஆக மொத்தம் அடிப்படையாக பொழைக்கிறவங்களுக்கு பெரியோர் ஒரு கள்ள தூக்கி போட்ட மாதிரி இருக்குது இந்த ஒரு நியூஸ். இந்த பத்திரப்பதிவு பர்டிகுலராக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு துறை மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி விஷயமாகட்டும், கேஸு, காய்கறிகள் இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ரகத்தை வந்து தூக்கி சாப்பிடுற மாதிரியான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா நியூஸ் பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு சில மாநிலங்கள்ல சில இடங்கள்ல வந்து 500 ரூபாய்க்கு கேஸ் கொடுக்கப்படுது. ஆனா நம்ம ஊர்ல 1000 ரூபாய்க்கு மேலதானே இருக்கு, 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு எங்க இருக்கு? எலக்ட்ரிசிட்டி பில்லும் அப்படிதான், காலையில ஒரு சார்ஜஸா நைட்டு ஒரு சார்ஜஸா. காலையில ஒரு மாதிரி நம்மளுடைய காற்று மின்சாரம் வகைகள் வந்து வேற மாதிரி செயல்படுதான், நைட் ஒரு மாதிரி செயல்படுதான். அதனால நைட்டு நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து அந்த யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் மாறும் அப்படின்றாங்க. காய்கறி விலைகளும் அப்படிதான். ஸோ அடிப்படையா நம்ம பொருளாதாரத்துல பொழைச்சு வர்றதுக்கே வந்து இங்க நாக்கு தள்ளிரும் போல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு மிடில் கிளாஸா 20 வருஷம் 30 வருஷம் ஓடிக்கிட்டேதான் இருக்க போறோம், திரும்பி பார்த்தா ஒரே கடன்களாகவும் ஒரே பிரச்சனைகளாகவும் தான் இருக்கிற மாதிரி இந்த சொசைட்டி நம்மளை உருவாக்கி கொண்டு போயிட்டு இருக்கு. ஆனா பர்டிகுலரா இந்த மாதிரி ஒரு பத்திரப்பதிவு பிரச்சனைய தயவு செஞ்சு நீங்க கம்பல்சரியா ஒரு அபிஷியலா கொண்டு வர வேணாம், அதாவது இத நடைமுறையா ரெகுலரா இனி படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முன் வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து பிசினஸ் இறங்குறாரு, பிசினஸ் பண்ண போறாரு அப்படின்னா அவர் 5 லட்சம் ரூபாய்க்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்ஸ் மட்டுமே சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வரும். அதுக்காக அவங்க முன் வரவே மாட்டாங்க, அப்படி நான் அதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தயவு செஞ்சு இதை அமல்படுத்த வேண்டாம், அமல்படுத்தினா கூட இதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. 60% மக்கள் வந்து இந்த மாதிரி செய்தியெல்லாம் காதில் கேட்கும் போது என்னடா இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, நம்மளை ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க, நம்ம நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு யோசிப்போம், ஆனால் வாயை திறக்க மாட்டோம். 40% மக்கள் வந்து வசதியாக ஆடம்பரமாக இருந்துட்டு அப்படியா ஓகே இன்னைக்கு இந்த அப்டேட்டா சரிப்பா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நகர்ந்து போயிடுறாங்க. அதனால தான் 60% பொழைக்க முடியாம திக்கி திணறி முழிச்சுக்கிட்டு இருக்க நம்ம மேல இந்த மாதிரியான கட்டணங்கள் எல்லாம் வந்து அழுத்தப்படுது. 20 வருஷமா ஒருத்தர் ஆட்டோ ஓட்டி தன் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காருன்னா அவர் இப்பவும் அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் நிலைமை மாறல, ஆனா பொருளாதாரம் மட்டும் ஏறிட்டே போகுது, எப்படி அவர் மேனேஜ் பண்ணுவாரு? உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ 50,000 ஒரு பவுன் அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ்ல கேட்கிறோம். பார்த்த உடனே அதிகபட்சம் நம்மளுக்கு என்ன டக்குன்னு தோணும், ஒரு பவுனே 50,000 அப்படிமோ. ஆனா அடுத்த நாளே கடைகளுக்கு போய் பாருங்க, கூட்டம் குறையாது. அந்த நியூஸை கேட்ட உடனே நம்ம நினைப்போம் இனிமேல் நகைக்கடையில கூட்டமே இருக்காது, வேற யாருமே இருக்க மாட்டாங்க, ஆள் நடமாட்டமே இருக்காது அப்படின்னு நினைப்போம். அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் ஆட்கள் அங்க இருந்துட்டேதான் இருப்பாங்க. சோ வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கிற ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இத திருப்பி கேட்கவோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றதோ குறைஞ்சுக்கிட்டேதான் வரும். நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே தசை திருப்புற மாதிரி 1000 ரூபாய் நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. 1000 ரூபாய் மாத உதவித்தொகை ஞாபகம் இருக்கா? நம்ம சேனல்ல நானே சொல்லியிருப்பேன், மகளிருக்கு 1000 ரூபாய் கொண்டு வரப்பட்டதே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லி அது அப்டேட் ஆனா கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்ல அதேதான் இப்போ அப்டேட் ஆயிருச்சு. 1000 ரூபாய் யாருக்கெல்லாம் அப்படின்னு பாத்திரலாம். 21 வயசு கம்ப்ளீட் ஆனவங்களா இருக்கணும். இதை அப்ளை பண்றதுக்கு, அதாவது இந்த 1000 ரூபாய் மாசம் மாசம் வாங்கறதுக்கு 21 வயசு முடிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க 2002 செப்டம்பர் 15 முன்னாடி பிறந்தவங்களா இருக்கணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்கல ஒரே ஒரு லேடி மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிளா எடுத்துப்பாங்களாம். ஒரு ஃபேமிலியில ஒரு 4 லேடிஸ் இருக்காங்க, 5 லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 5 லேடிஸ்லயே யார் 21 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, ஆனா ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் ஆளுன்னு இருப்பாங்கல்ல, 21 இருக்கலாம் 28 இருக்கலாம் 40 இருக்கலாம், அந்த 40 வயசு இருக்கக்கூடிய அந்த லேடியை தான் தலைவியா எடுத்துப்பாங்களாம். குடும்ப அட்டையே கொடுத்தாலும் அந்த ஒரு தலைவிக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் கொடுக்கப்படும்.
இந்த 1000 ரூபாய் வந்து எந்த மாதிரியான ப்ராசஸ்ல ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட வீட்டுக்கே ரேஷன் கடையில வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி, ஒரு விண்ணப்பம் ஃபில் பண்ணி உங்ககிட்ட கொடுத்து டேட்டு டைம் எல்லாம் போட்டு அதுல சொல்லிடுவாங்க. இந்த டேட்டு டைம்ல வந்து நீங்க ஃபில் பண்ணி எடுத்து ரேஷன் கடைக்கு நேரடியா வாங்க அப்படின்னு அவங்களே நம்ம கிட்ட கொண்டு வந்து ஒரு ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு கொடுப்பாங்களாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஓடிபி உங்களுடைய பர்சனல் ஃபோன் நம்பருக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த ஃபார்ம் கூட நீங்க உங்களுடைய ஃபோனும் எடுத்துட்டு போங்க. ஃபோன் மட்டும் கிடையாது, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கரண்டா நீங்க கட்டியிருப்பீங்கல்ல இபி எலக்ட்ரிசிட்டி பில், அதோட ரசீது, உங்களுடைய பேங்க் பாஸ்புக், அதையும் நீங்க எடுத்துட்டு போகணும். ஜெராக்ஸ் எல்லாம் தனித்தனியா வேணுமா அப்படிங்கிற தேவை கிடையாது. ஒரு முறை உங்களை பார்த்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் தடவை ஒரிஜினலே எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிஎம் சொன்னார் இல்லையா, அந்த டேட்டுக்குள்ள இருந்து ஒரு 10-15 நாள் முன்னாடி வருவாங்க. ஏன்னா கேட்டா ஒரு செப்டம்பர் 1-2 அந்த மாதிரி வருவாங்கன்னு வைங்களேன். அதுக்கு டைமிங்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காலையில 9:30 மணியிலிருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் திடீர்னு எப்ப வேணா நம்ம கிட்ட வந்து அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. இல்ல அப்படின்னா 2 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள வந்து நம்ம கிட்ட ஃபார்ம் கொடுப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் ரேஷன் கார்டு யூஸ் பண்றாங்க, எலிஜிபிலிட்டியில சில பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏரியால கேம்ப், அதாவது முகாம் மாதிரி இதை அமைச்சு இந்த டைமிங்ல நான் சொன்னல காலையில இருந்து சாயந்தரம் இந்த டைமுக்குள்ள பொறுமையா மக்களுக்கு விண்ணப்பம் கொடுத்து யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத வாங்கி நம்ம அதை முறைப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்ததுல இருந்து கரெக்டா ஒரு 10 நாள் கழிச்சு உங்களுக்கு ஓடிபியில நீங்க எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிற மெசேஜ் வரும். அதை பொறுத்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இனி மாசம் மாசம் 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நான் கொடுத்துட்டு வந்து 2 வாரத்துக்கு மேல ஆச்சு, ஒண்ணுமே வரல அப்படின்னா நீங்க எலிஜிபிலிட்டி இல்ல, உங்களுடைய பர்டிகுலர் விண்ணப்பம் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த எலிஜிபிலிட்டியில தான் முக்கியமான ஒரு விஷயமே இருக்கு. வெறும் 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தா போதும் தானே அப்படின்னு கிடையாது. உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய மொத்த ஆட்கள் 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே உங்களுடைய ஆண்டு வருமானம் இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு குடும்பத்துல அம்மா அப்பா குழந்தை 3 பேர் இருக்காங்க. அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போறாங்க அப்படின்னாலும் அவங்க 2 பேர்த்துடைய வருமானம் 21,000 ரூபாய்க்கு குறைவா இருந்தா மட்டுமே எலிஜிபிலிட்டி. அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நீங்க ரிஜெக்ட். அந்த எலிஜிபிலிட்டி மட்டும் கிடையாது, சொந்தமா நீங்க கார் வச்சிருக்கீங்க, இல்ல நான் கிராமத்துல இருக்கேன், டிராக்டர் வச்சிருக்கேன், ஜீப் வச்சிருக்கேன், 4-வீலர் லாரி கூட வச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்க எலிஜிபிலிட்டி கிடையாது. அதாவது சொந்தமா 4-வீலர் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லி அவங்களே உங்களுக்கு விண்ணப்பம் கூட கொடுக்க மாட்டாங்க. 7,000 கோடி ஒதுக்குனதுக்கான காரணம் இதுதான். இந்த அளவுல எலிஜிபிலிட்டிய அவங்க ஃபில்டர் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய எலிஜிபிளான ஆட்களுக்கு தான் மாதம் 1000 ரூபாய் கிடைக்கப்படும். இந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ல, அதாவது அதிகாரப்பூர்வமான அறிக்கையில இந்த 2 எலிஜிபிலிட்டிய கம்பல்சரியா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாசம் 21,000 ரூபாய தாண்டிடக்கூடாது, 4-வீலர் கம்பல்சரியா வீட்டுல வச்சிருக்க கூடாது. இப்ப நிறைய சந்தேகங்கள் நமக்கு வரும், 2-வீலர் வச்சிருக்கேன், நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், நான் ஒருத்தி தான் லேடி, 40 வயசு, நான் மட்டும்தான் இருக்கேன், வீட்டுல யாரும் இல்ல, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நீங்க ரேஷன் கடையில வேலை செய்யறாங்கல்ல அவங்க கிட்ட கேளுங்க. மோஸ்டா வந்து இந்த 2 எலிஜிபிலிட்டிலேயே பாதி மக்கள் வந்து காலியாயிருவாங்க. ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பேசிக்கா ஒரு 10வது படிச்சுட்டு 12வது படிச்சு நாங்க வேலைக்கு போறோம்னாலே ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கூட 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க ஒருத்தருக்கு. அம்மா அப்பாவா இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேர்த்தோடு சேர்த்து ஆட்டோமேட்டிக்கா 30,000 வந்துருது. அப்புறம் எப்படி 21,000 ரூபாய்க்குள்ள வாங்குறது? ரொம்ப ரேரா தான் அவங்க வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி எல்லாம் திணிச்சிருக்காங்க. வேற ஒரு தகவலோட பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் தமிழரசி விவேக்.